தமிழ் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அஸ்ட்ராலஜி விஷன் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இப்பதிவில் பார்க்க போவது மே மாத ராசி பலன்கள் வரிசையில் கடக ராசிக்கான பலன்களை பற்றி காண்போம். கடக ராசி அன்பர்களே, உங்கள் மனதில் புத்துணர்வு அதிகரிக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான உறவு காணப்படும். குடும்ப உறவுகளில் அன்பையும் ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். இருவரும் பரஸ்பர அன்புடன் இருப்பீர்கள். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது. இந்த மாதம் நீங்கள் பணம் ஈட்டுவதற்கு அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். எதிர்கால நலன் கருதி பணத்தை சேமிக்க வேண்டும். இந்த மாதத்தின் இடைப்பகுதியில் பணப்புழக்கம் குறையும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சவாலான சூழ்நிலை நீங்கள் சந்திக்க நேரும். பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை நாடி வருவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடின உழைப்பினை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பணியில் சீரான வளர்ச்சி கிட்டும். மாணவர்கள் மனதில் கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. என்றாலும் மனத்தை ஒருமுகப்படுத்தி படிப்பதன் மூலம் கல்வியில் சிறந்து விளங்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் காணப்படும். உடல் அசௌகரியம் சிறிய அளவில் என்றாலும் உடனே மருத்துவரை கலந்து ஆலோசிப்பது நல்லது. அடுத்ததாக திருமண உறவை பற்றி காண்போம். இளம் வயது கடகராசி அன்பர்கள் மனதில் இந்த மாதம் காதல் அரும்பு மலரும். சிலரின் காதலை குடும்ப உறுப்பினர்கள் அங்கீகரிப்பார்கள். சிலரது காதல் உறவு திருமண உறவாக மாறும். திருமணமான தம்பதிகள் இடையே உறவு சிறப்பாக இருக்கும். என்றாலும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலம் நல்லுறவை தக்க வைத்து கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கை துணையை மகிழ்ச்சிப்படுத்த நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். திருமண வாழ்வில் நல்லிணக்கம் காண குரு பூஜை செய்வதன் மூலமாக நன்மை பயக்கும். அடுத்ததாக நிதிநிலையை பற்றி காண்போம். உங்கள் வருமானத்தை உயர்த்தி கொள்ள நீங்கள் அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த மாத நடுவில் இருந்து உங்கள் பணப்புழக்கம் சிறிது சிறிதாக உயரும். என்றாலும் உள்ளத்தை கொண்டு நீங்கள் திருப்தி அடைய வேண்டும். இந்த மாதம் நீங்கள் ஆடம்பர செலவுகளை மேற்கொள்வீர்கள். ஆனால் உங்கள் சக்தியை மீறி செலவு செய்யாமல் காத்து கொள்ளுங்கள். உங்கள் நிதிநிலை மேற்பட லட்சுமி குபேர பூஜை செய்வதால் நன்மை பயக்கும். அடுத்ததாக வேலையை பற்றி காண்போம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களின் புதுமையான கருத்துக்களை மேலதிகாரியிலிருந்து பகிர்ந்து கொள்ள நினைப்பீர்கள். இந்த வகையில் நீங்கள் பல புதிய சவால்களை சந்திக்க நேரும். எனவே ஒன்றிற்கு இரண்டு முறை உங்கள் கருத்துக்களை ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு அதனை வெளிப்படுத்துவது பற்றிய முடிவை எடுங்கள். இந்த மாத நடுவில் நீங்கள் பணி நிமித்தமான குறைந்த தூர பிரயாணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த பயணங்கள் மூலம் நீங்கள் ஆதாயமும் மேலதிகாரியிடம் பாராட்டும் பெறுவீர்கள். தொழில் பற்றி காண்போம். வியாபாரம் அல்லது தொழில் செய்பவர்கள் பொருட்களின் தரத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள். இதனால் வாடிக்கையாளர்களின் பாராட்டையும் பெறுவார்கள். இந்த மாத நடுவில் பழைய வாடிக்கையாளர்கள் ஒருவர் மூலம் நீங்கள் ஒரு முக்கியமான தொழில் வாய்ப்பினை பெறுவீர்கள். என்றாலும் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தி சிறந்த பலன்களை காண நீங்கள் கடினமான உழைக்க வேண்டியிருக்கும். குறித்த நேரத்தில் சேவைகளை அளிக்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் இந்த மாதம் நன்கு செழிக்கும். அடுத்ததாக தொழில் வல்லுநர்களை பற்றி காண்போம். தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் சிறப்பாக பணியாற்றுவார்கள். தொழிலில் சில இடையூறுகள் வந்து போகும். புது ஆட்களை நியமித்து வேலை வாங்குவீங்க. அவர்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். என்றாலும் சிறந்த பலன்களை காண குறிப்பாக வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற கனவு காண்பார்கள். அந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண அங்ககாரன் பூஜை செய்வதால் நன்மை பயக்கும். உடல் ஆரோக்கியத்தை பற்றி காண்போம். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. ஆரோக்கிய குறைபாடுகள் சிறிய அளவில் மட்டும்தான் இருக்கும் என்பதால் நீங்கள் ஆற்றலுடன் செயல்படுவீர்கள். மத்திம வயது மற்றும் முதிய வயதில் இருப்பவர்களுக்கு மூட்டு வலி போன்றவை ஏற்படும். தசை பிடிப்பு எலும்பு முறிவு போன்றவை ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சூரியன் பூஜை செய்வதால் நன்மை பயக்கும். மாணவர்கள் பற்றி காண்போம். மாணவர்கள் கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். குடும்ப சலசலப்புகள் உங்கள் கவனத்தை திசை திருப்பும் என்பதால் மனதில் அமைதியை வளர்த்து கொள்ளுங்கள். அமைதியான இடத்தில் அமர்ந்து படியுங்கள். மேற்படிப்பில் சேர விரும்புவர்கள் தாங்கள் நினைக்கும் கல்லூரியில் விருப்பம் பாடங்களை கிடைக்க பெறுவார்கள். கல்வியில் மேம்பட குரு பூஜை செய்வதன் மூலம் நன்மை தரும். நன்றி, வணக்கம்.